எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலே இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது, வெளிப்படையாக செயல்படுகிறது. எல்லோரும் அணுகக்கூடிய சுறுசுறுப்பான முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார்கள். கருத்து கணிப்பு என்றது, இது வந்து எக்ஸிட் போல்ன்றது, இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடாம சாப்பாடை பற்றி இன்னொருத்தர் வர்ணனை பண்ணி பார்த்து படிக்கிறது மாதிரி. சாப்பிட்டா தான் சாப்பாடு நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியும். அதனால நாளைக்கு தேர்தல் முடிவு வரும், நாளைக்கு பார்த்துக்கலாம். அதனால முன்கூட்டியே சொல்கிற கருத்து கணிப்பு, இந்த எக்ஸிட் போல், இதையெல்லாம் வைத்து எந்த தீர்மானத்துக்கும் வர முடியாது. அண்மையில் நடந்த, கடந்த ஆண்டு நடந்து முடிந்த வங்காளத்தில், அதாவது பெங்காலில் நடந்த தேர்தலில் கூட பாஜகவுக்கு அமோகமாக வெற்றி வரும் என்று கூறினார்கள். ஆனால் கருத்து நடைமுறையில் அப்படி வரவில்லை. அதனால் நாளைக்கு பார்த்துக்கலாமே. எதுக்கு நீங்கள் அவசரப்பட்டு கருத்து கணிப்பை பற்றி இன்றைக்கி ஒரு விமர்சனம் வைக்க வேண்டும்? இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு வரும் இந்த மாணவர்களுக்கு. என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் இருந்தே 30 பேர் அந்த உக்ரைனில் படிக்கிறாங்க. நேற்று ராத்திரி வரைக்கும் கலெக்டர் எனக்கு கொடுத்த தகவல் வந்து 13 பேர் தான் திருப்பி வந்திருக்காங்க. மற்ற 17 பேர் இந்த பிளேனில் வந்திருக்காங்களா, என்ன ஊர் வந்து சேர்ந்திருக்காங்கன்னு விசாரிக்கணும். இந்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்காக அங்கே சென்றிருக்கிறார்கள். ஏன்னா அங்கே வந்து செலவு கம்மி. இரண்டாவது, நம்ம நாட்டில் வந்து மருத்துவ படிப்பு படிப்பதற்கு சீட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. மீண்டும் இந்த மாணவர்கள் அந்த ஊருக்கு உடனே செல்ல முடியும் என்ற சூழல் வரும் என்று எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் அவர்களுக்கு இந்தியாவிலேயே அவர்களை காலேஜ் அட்மிஷன் கொடுக்க முடியுமான்றது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அரசாங்கம் இன்றைக்கி காலையில் தான் பேப்பரில் படித்தேன், அந்த இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் அவங்களை அட்மிட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு. அதனால் முதல்ல என்ன பண்ணணும்னா, சைனாவில் இந்த மாதிரி தான் கோவிட் போது பிரேக்கில் ரெண்டு பேர் பல மாணவர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் ஆர்மேனியா நாட்டுக்கு சென்று படித்தார்கள். இந்தியாவிலேயே இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது கொஞ்சம் சிரமமாக இருந்தால், வேற ஏதாவது ஒரு நாட்டில், இந்தியாவோட நல்ல இராஜாங்க உறவு வைத்திருக்கின்ற நாட்டில் இவர்களையெல்லாம் அட்மிட் பண்ண முடியுமா என்பதை இந்திய அரசாங்கமே முயற்சி எடுத்து இந்த மாணவர்களையெல்லாம் அங்கே அனுப்ப வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த கல்வி கடனை கொஞ்சம் ரத்து செய்ய வேண்டும், இல்லாட்டி ஒத்து வைக்க வேண்டும். உடனே அதை வசூல் பண்ணுறது கூடாது. அதனால் இது வந்து ஒரு பெரிய பிரேக் தான், ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இதை வந்து இப்பொழுதே அதற்கு என்ன தீர்வு என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக இன்னொரு நாட்டோடு, எப்படி சைனாவில் இருக்க மாணவர்களெல்லாம் ஆர்மீனியாவுக்கு சென்றார்களோ, அதே போல் ஜார்ஜியா, பல நாடுகளில் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. அந்த நாட்டுக்கு இந்த மாணவர்களை அனுப்பலாமா என்பதை இந்திய அரசாங்கமே இராஜாங்க ரீதியாக முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து ரொம்ப அபாயகரமானது. இது நான் வந்து என்னுடைய ட்விட்டர்லேயே பதிவு பண்ணியிருக்கேன். சி, யுக்ரைன் போரில் என்னுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். என்னுடைய, ஏன்னா நமக்கு வருகின்ற செய்தி முழுக்க முழுக்க, அதாவது வெஸ்டர்ன் மீடியாவிலிருந்து நமக்கு செய்தி வருகிறது. ரஷ்யாவுடைய வாதத்தை நாம் கேட்பதே கிடையாது. முழுக்க முழுக்க அமெரிக்கா, ஐரோப்பியாவுடைய வாதம் தான் கேட்கிறோமே தவிர ரஷ்யாவுடைய வாதத்தை நாம் கேட்பதே கிடையாது. என்னுடைய பார்வை கொஞ்சம் சராசரி பார்வையோடு கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். அதனால் ரஷ்யாவுக்கு சில காரணங்கள் இருந்தன. அந்த நாட்டு மீது படையெடுப்பதற்கு ரஷ்யாவுக்கு காரணம் இருந்தது. என்ன காரணம் என்றால், யுக்ரைன் வந்து நேட்டோவோடு சேர்ந்துவிடக்கூடாது, நேட்டோவோட ஏவுகணைகள் அவர்களுடைய எல்லைக்கு, ரஷ்யாவுடைய எல்லைக்கு வரக்கூடாது. 1960 இப்படி தான் ஆச்சு. 1960-62 கியூபா நாட்டில் வந்து ரஷ்யா வந்து அவருடைய ஏவுகணைகளை வைத்ததை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல் இப்பொழுது ரஷ்யா வந்து, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது இந்த மேலை நாடுகளுடைய ஏவுகணைகள் வந்து அவர்களுடைய எல்லையில் இருப்பதை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நியாயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த போருடைய, நான் போரை நான் வந்து கண்டிக்கிறேன், போர் நடக்கக்கூடாது, அப்பாவி மக்கள் இருந்து போகக்கூடாது. ஆனால் இந்த நமக்கு வருகின்ற செய்தி முழுக்க முழுக்க யுக்ரைன் தரப்பு செய்தியாக தான் இருக்கிறதே தவிர ரஷ்யாவுடைய வாதத்தை இந்த உலகத்தில் இருக்கும் மீடியாக்கள் வந்து இருட்டிக்கின்றன. அதனால் இதை இரண்டு தரப்புடைய வாதத்தையும் எடுத்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, இந்த போரில் போய் மற்ற நாட்டிலேருந்து சேர்றாங்களதில் எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு. இதே நேரத்தை நான் ட்விட்டர் பதிவில் கேட்டேன். இதுவே குறிப்பாக ஒரு இஸ்லாமிய மாணவன் கோவையில் இருந்து போய், நான் சிரியாவில் போய் அசாதுக்கு எதிர்த்து நான் போராடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவனை உடனே ஜியாதின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஈராக்குக்கு போய் அமெரிக்காவோட எதிர்த்து போராடுகிறேன் சொல்லி தான் அவனை ஜியாதின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஆப்கானிஸ்தானில் போய் போராடுகிறேன் என்று சொன்னால் அவனை ஜியாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் யுக்ரைனில் மட்டும் போய் ஒரு இந்திய மாணவன் போராடுகிறான்றான், அவனை எப்படி ஒரு ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் இந்த அண்டை நாடுகளில் இருந்து அங்கே போராளிகள் அந்த நான் அந்த யுக்ரைனுக்கு செல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக யுக்ரைன் என்பது ஒரு வெள்ளக்காரை நாடு.
அது ஒரு கிறிஸ்டியன் ஒயிட் கண்ட்ரி, அதனால அவர்களுக்கு ஒரு நியாயம், இது அரேபிய நாடுகளுக்கு ஒரு நியாயம் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் யமன்ல போர் நடக்கிறது, ஈராக்ல போர் நடக்கிறது, ஆப்கானிஸ்தான்ல போர் நடக்கிறது. அந்த போருக்கெல்லாம் இங்க இருக்கிற மாணவர்கள் நாங்கள் அங்கே போய் அந்த போர்ல நாங்கள் கலந்து கொண்டு அங்க வருகின்ற இராணுவத்தோடு நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ அதே போல யுக்ரைன்ல போய் ரஷ்யாவோட எதிர்த்து நான் போராடுகிறேன்னு சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால இதில் எனக்கு கொஞ்சம் பார்வை கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கிறது. இந்திய மாணவர்களோ வெளிநாட்டு நபர்களோ அந்த போர்ல போய் கலந்து கொள்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னங்க, சசிகலாத அதிமுக தான் ரெண்டு தோர்ந்து பல தேர்தலில் தோத்துக்கொண்டே இருக்கிறது. அதனால அந்த கட்சி யாரை சேர்த்துக்கொள்ள வேண்டும், யாரை சேர்த்துக்கொள்ள வேண்டாம் என்பதால் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் அதிமுக இன்னும் ஒரு அவருடைய வாக்கு வங்கி இன்னும் அப்படியே தான் இருக்கு. அடிமட்ட தொண்டர்கள் இன்னும் இருக்கிறார்கள். தலைமை ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாததால் அந்த கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுகிறது. ஆனால் அந்த கட்சியை யார் சேர்த்துக்கொள்ள வேண்டும், யார் தலைமை தாங்க வேண்டும் என்பதை அவர்கள் தான் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒற்றை தலைமை கடையிலே செயல்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரட்டை தலைமை கடையிலே செழிப்பாக இருக்கும் என்று எனக்கு நம்பிக்கை கிடையாது. இல்லை, அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து நாங்களும் சமூக வலைதளங்களை பார்த்துருக்கிறேன். அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அதற்கு வந்து விளக்கம் அளிக்க வேண்டும். அந்த மாதிரி நடந்ததா, அந்த மாதிரி சம்பவம் நடந்ததா, அப்படி நடந்ததுனால அது விளக்கம் அளிக்க வேண்டும். அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் ஜெய்சங்கர் அவர்கள். அவர்கள் அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாக அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இதை நாங்கள் பாராளுமன்றத்தில் சொல்லும்பொழுதும் கண்டிப்பாக கேட்போம், இல்லை கடிதம் மூலமாக கேட்போம். நாங்கள் சமூக வலை மூலமாக கேட்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் இதற்காக ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறார், அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் பொருளாதாரத்தை நடத்துவதற்கு இவர்களுக்கு திறமை கிடையாது. இந்த பிரதமரும் இந்த நிதியமைச்சர் இருக்கும் வரை இந்த மாதிரி தான் செய்து கொண்டிருப்பார்கள். லாபம் செய்கின்ற பொதுத்துறை நிறுவனங்களை அவர்கள் விற்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலது நஷ்டத்தில் ஏர் இண்டியா மாதிரி வந்தது, அதற்காக ஒரு காரணத்துக்காக கொடுத்தார்கள் என்று ஒரு காரணத்துக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பிபிசிஎல் போன்ற லாபம் செய்கின்ற அவர்கள் வந்து விற்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக அவர்கள் பிரைவேட்டை செய்வதெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரண்டே இரண்டு குடும்பங்களுக்கு மட்டும்தான் சென்று கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி இருக்காது. இன்றைக்கி வந்து போர்ட்டில் இருக்கிறாங்க, ஏர்போர்ட்டில் இருக்கிறாங்க, கேஸ் டிரான்ஸ்மிஷனில் இருக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. எல்லா துறையிலும் அதானி என்ற ஒரு குடும்பத்திற்கே முன்னுரிமை தருகிறார்கள். எல்லாருக்குமே தெரியும் அதானி எந்த மாநிலத்தில் வருகிறார்கள், அவருடைய பின்னணி என்ற என்று எல்லாருக்கும் தெரியும். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வில்லை. எப்படி சொல்ல முடியும், எங்களுக்கு தலைமை இருக்கிறது, எங்களுக்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்கள் கட்சி இருக்கிறது, எல்லாத்தையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எப்படி எங்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? எல்லாத்தையும் துணிஞ்சுதானே ஏழு ஆண்டுகள் ஆட்சியிலே இவர்கள் எங்கள் மீது நடத்தும் எல்லா நடவடிக்கைகளையும் துணிச்சலாக தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சில சமயம் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கும். ஆனால் எங்களுக்கு தலைமை இல்லை, எங்களுக்கு துணிச்சல் இல்லை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது.